இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதாரில் இருக்க அட்ரஸ் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தடில் சொல்லி தரப்போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன், இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து சொல்லி தரப்போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன மெத்தட் வந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து எப்படி நம்மளுடைய அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ மொபைலில் வந்து க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் UIDAIன்னு என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். பட் ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதார் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதாரில் அப்டேட் டெமோக்ராஃபி டேட்டா ஆன்லைன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து ப்ரொசீட் அப்டேட் ஆதாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணும். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சா வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிக்சருக்கு லெட்டர்ஸ் அண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சென்ட் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதாரோட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி வந்து எந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஓடிபி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் நம்ம வந்து ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணோம். ஸோ ஓடிபி வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லாகின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபி டேட்டா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டில் என்ன கரெக்ஷன் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேஜை வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ், நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன கரெக்ஷன் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். நம்ம வந்து அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம். அதனால் அட்ரஸ்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டில் இருக்க நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ஆன்லைனில் வந்து எத்தனை டைம் வந்து நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பாருங்கள். படித்து பார்த்ததுக்கப்புறமா கீழே இருக்க செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதாரில் இருக்க அட்ரஸ் வந்து அதாவது நம்ம ஆதாரில் என்ன கரண்ட் அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண போகிற அட்ரஸ் வந்து எந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எந்தெந்த டீட்டெயில்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கரெக்ஷன் பண்ண போகிற அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேர் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேர் ஆஃப்னா என்ன பேர் வந்து என்ட்ரு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை கேர் பண்ணுற நம்மளுடைய அப்பா பேர், அம்மா பேர் வந்து என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து மேரேஜ் ஆயிருந்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கீழே வந்து ஹவுஸ், பில்டிங், அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஹவுஸ் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரீட் பேர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஏரியா வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய லேண்ட்மார்க் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோடு இருக்குது. ஸோ உங்களுடைய பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து வில்லேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய வில்லேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்து அப்லோட் வேலிட் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ நம்ம கரெக்ஷன் பண்ண அட்ரஸ் வந்து எந்த டாக்குமெண்ட்டில் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ அந்த டாக்குமெண்ட் பேர் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்ஷன் பண்ண அட்ரஸ் வந்து எந்த டாக்குமெண்ட்டில் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் சைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 MB இருக்கணும். அண்ட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா JPG, PNG, PDF இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடியா இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் பேர் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்குமா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளோட கேலரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட் வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆனதுக்குமா பார்த்தீங்கன்னா
கீழே வந்து ப்ரிவியன்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்டர் பண்ண அட்ரஸ், நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆதாரில் வந்து அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 50 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம், இல்லை நெட் பேங்கிங் மூலமாக வந்து நம்ம வந்து 50 ரூபா வந்து பே பண்ணிக்கணும். ஸோ இந்த 50 ரூபா வந்து நம்ம பே பண்ணால் தான் நம்ம நியூவாக கரெக்ஷன் பண்ண அட்ரஸ் வந்து நமக்கு வந்து ஆதார் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து 50 ரூபா வந்து பே பண்ணல அப்படின்னு சொன்னால் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ 50 ரூபா பே பண்ணால் மட்டும்தான் நம்முடைய அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஆன்லைனில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது. இப்போ அடுத்து வந்து ஆஃப்லைனில் வந்து எப்படி நம்முடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்க இசேவை மையத்துக்கு வந்து போகணும். இசேவை வந்து நீங்கள் வந்து போகும்போது என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிற அட்ரஸ் வந்து எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து ஒன்று ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துங்க. அது வந்து பேன் கார்டாக இருக்கலாம், இல்லை ரேஷன் கார்டாக இருக்கலாம், இல்லை பேங்க் புக்காக இருக்கலாம். எந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிற அட்ரஸ் இருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துங்க. அது கூட ஒரு 50 ரூபீஸ் வந்து எடுத்துங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு நியர்பை இருக்க இசேவை மையத்துக்கு வந்து போங்க. போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து தருவாங்க. அது என்ன ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா ஆதார் என்ரோல்மெண்ட் அப்டேட் கரெக்ஷன் ஃபார்ம்ன்ற இந்த ஃபார்ம் வந்து தருவாங்க. ஸோ இந்த ஃபார்மில் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிற அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அங்கே வந்து கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறமா உங்களோட வேலிட் டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க, இதெல்லாம் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைரேகை வந்து அதென்டிகேஷனுக்காக ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு 50 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 50 ரூபா வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை நாளுக்குள்ளே ஆதார் கார்டு வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆதார் கார்டில் ஆஃப்லைனில் வந்து அட்ரஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஆஃப்லைனில் நம்முடைய ஆதார் கார்டில் எந்த ஒரு கரெக்ஷன் இல்லை எந்த ஒரு அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு நியர்பை இருக்க இசேவை மையத்துக்கு வந்து போயிட்டு தான் நம்ம வந்து கரெக்ஷனும் இல்லை அப்டேட்டும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியர்பை வந்து எங்கே இசேவை மையம் வந்து இருக்குது, இல்லை எத்தனை இசேவை மையம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அது வந்து எப்படி பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாரில் யூஐடிஏஐன்னு என்டர் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். பட் ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதார் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் மை ஆதார் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட் யுவர் ஆதார் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்டேட் யுவர் ஆதார் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அப்டேட் யுவர் ஆதார் அட் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜை வந்து லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணினா கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட், போஸ்டல் கோட், சர்ச் பாக்ஸ் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இந்த 3 ஆப்ஷன் பயன்படுத்தி நமக்கு நியர்பை இருக்க என்ரோல்மெண்ட் சென்டரான இசேவை மையத்தை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நான் வந்து எந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்த போகிறேன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் கோடுன்ற பின்கோடு ஆப்ஷன் வந்து பயன்படுத்தேன். நமக்கு நியர்பை இருக்க இசேவை மையத்தை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த போஸ்டல் கோடுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய போஸ்டல் கோடான பின்கோடு நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய பின்கோடு வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஷோ ஒன்லி பர்மனன்ட் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேப்சர் வெரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் இருக்க லெட்டர்ஸ் அண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லொக்கேஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக என்ன வந்து டிஸ்பிளே ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண போஸ்ட் கோடில் இருக்க எல்லா இசேவை மையமும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. ஏன் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாக்டவுனில் வந்து இருக்கிறதுனால எல்லா இசேவை மையமும் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் இப்போ வந்து எந்த ஒரு லாக்டவுன் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்டர் பண்ண போஸ்ட் கோடில் இருக்க எல்லா இசேவை மையமும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இசேவை மையத்தோட நேம் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதனோட அட்ரஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம அட்ரஸுக்கு நியர்பை என்ன இசேவை மையம் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதாரோட கரெக்ஷன் அப்டேட் எல்லாமே செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நியர்பை இருக்க என்ரோல்மெண்ட் சென்டர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குது.